கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நூற்று முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றாலும் கோஷ்டி பூசலால் ஆட்சி அமைக்க தாமதமாகிறது முதல்வர் பதவிக்கு சித்தராமையா சிவகுமார் இடையே போட்டி நிலவுகிறது பெங்களூரில் நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் முதல்வரை தேர்வு செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது சித்தராமையா சிவக்குமார் டெல்லி சென்றனர் இருவரிடமும் தனித்தனியே ஆலோசிக்கப்பட்டது கொடுத்தால் முதல்வர் பதவியை தாருங்கள் இல்லையென்றால் எந்த பதவியும் வேண்டாம் வெறும் எம்எல்ஏவாக இருக்கிறேன் என சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மறுபுறம் அனைத்து சமுதாயத்தினரின் ஆதரவும் எனக்கே இருக்கிறது என்கிறார் சித்தராமையா இப்போது எழுபத்தைந்து வயது ஆகிறது அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் கடைசியாக ஒருமுறை முதல்வர் பதவி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இருவரும் சரிக்கு சரி நிற்பதால் முதல்வரை தேர்வு செய்ய முடியாமல் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் திணறுகின்றனர் இதனால் சோனியா தலைமையில் ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர் கூட்டத்தில் கார்கே ராகுல் பிரியங்கா வேணுகோபால் சிவகுமார் சித்தராமையா உட்பட மூத்த தலைவர்கள் மட்டும் பங்கேற்க உள்ளனர் இறுதி முடிவு எடுத்த பின் முதல்வர் பெயரை கார்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது